இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அறுபத்தி நாலு வகை கணபதியும் அதே போல் அறுபத்தி நாலு கணபதினு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அறுபத்தி நாலு கணபதியோட நாமங்களும் அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன கணபதி அப்படின்னு என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள் வேணும்னு நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டு இருந்தீங்க அத்தனை விஷயங்களையும் என்னால் இந்த நேரத்தில் கொடுக்க முடியாது அதனால் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நானே டைப் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்த உடனே நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு வரும்பொழுது பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன நட்சத்திரத்துக்காரங்க எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன பண்ணணுங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன் இந்த வழிபாடுகளில் விநாயகப் பெருமானோட வழிபாடுகள் சில பேர் வந்து எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் விநாயகப் பெருமானுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறது தாங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் விநாயகப் பெருமானை வழிபடாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வந்து அது வந்து ஒரு அறகுறையாக தான் இருக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா ஏன்னா அவர் சிவன் சிவபெருமானிடம் வரம் வாங்கி எந்த ஒரு வேலை செய்தாலும் முதற்கடவுளாக நான் எனக்கு கிடைக்கணும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு வரம் வாங்கியிருக்கிறதுனால சரியா அதனால் முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முன் வைத்து தான் பண்ணணும் சரி இப்போ சில பேர் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க அறுபத்தி நாலு கணபதியை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த அறுபத்தி நாலு கணபதி அப்படிங்கிறதுங்க இது வந்து நமக்கு எந்த இதில் வரும்னா அத்தர்வண வேத ரீதியான விஷயங்களில் வரும் அதோடய மந்திரம்லாம் சில பேர் கேட்டிருக்கேங்க உங்களுக்கு அன்பாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மூல மந்திர பிரயோகங்கள் அதே மாதிரி இந்த பீஜ பீஜாட்சர பிரயோகங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா ஒரு நல்ல குருமாரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லபடியாக அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுண்டு ஏன்னால் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் இந்த வேத ரீதியாக சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு வரும் பொழுது அதுக்குன்னு சில நேம அனுஷ்டானங்கள்னு உண்டுங்க சரியா இப்போ நம்மளே ஒரு காலேஜ் படிக்கிறோம் ஏதோ ஒன்று படிக்கிறோம் ஒரு கலைகள் கற்றுக்கிறோம்னா அந்த இடத்துல போய் கற்றுட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது தாங்க அதுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் உண்டு ஏன்னா அத்தர்வண வேதம்ங்கிறது ஒரு சாதாரண வேதம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அது மறைக்கப்பட்ட வேதம் ஏன் அந்த காலங்களில் ராஜாக்கள் அதே போல் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து அவங்க அதுக்காகவே சில பேர் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுப்பாங்க அந்த அத்தர்வண வேத ரீதியான பர்சன்ஸ் வச்சுப்பாங்க அத்தர்வண வேதம் என்பது வேறு மாந்திரிகம் என்பது வேறு அதனால் அத்தர்வண வேதத்தையும் மாந்திரிகத்தையும் குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த அறுபத்தி நாலு கணபதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வரும்பொழுது பொழுது ஒரு நல்ல குருமாரை பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுக்கிறது தான் சாலை சிறந்தது அதை நம்ம ஒவ்வொரு கணபதியோட மந்திரமும் நம்ம அறுபத்தி நாலு கணபதியோட மந்திரமும் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா சில நேரத்தில் அது தவறான விஷயங்களுக்கு அது தப்பாக போய்டுங்கிறதுல தான் அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ஒருவேளை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அறுபத்தி நாலு கணபதியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுபவர்களாக இருந்தால் இந்த மாதிரி நான் வந்து அந்த அந்த கணபதியோட வழிபாடுகள் நான் நல்லபடியாக பண்ணணும் செய்யணும் னு ஆசைப்பட்றவங்க பக்தியோடு இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்னை ஆஃபீஸுக்கோ திருச்சி ஆஃபீஸுக்கோ நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் அன்பாக நான் சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்கறது உண்டு அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரையார் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக வரலாம் சரிங்களா அதுக்கு ஒரு சிறிய கட்டணங்கள்ங்கிறத நம்ம வாங்கி தான் நம்ம பண்ணுவோம் அந்த வழிபாடுகள் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய செய்கிறோங்க செய்யும் பொழுது அந்த விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த அறுபத்தி நாலு கணபதியை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது அதையும் நீங்கள் தெரிஞ்சு வழிபாடாக எடுத்துக்கலாம் அது டெய்லி வழிபாட்டில் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கும்பொழுது திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் அந்த இதை விஷயங்கள் செய்யும் பொழுது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பண்ணும் பொழுது எந்த கிரக அரசர்கள்னால உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானால சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்கள் ஜோதிடர் சொன்னால் அப்போ நீங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் இந்த இதை நான் சொன்னதில்லைங்க இந்த மந்திரம் தெரிஞ்சுக்கோங்க ஓம் கிளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய தேஹி தேஹி ஸ்வாஹா இது வந்து அறுபத்தி நாலு கணபதியில் இது வந்து தன ஆகர்ஷண கணபதி மந்திரம் சரிங்களா இப்போ இது ஏன் இதை நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எல்லோரும் தானியத்தோட சந்தோஷமாக வாழுங்கள் சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு குரு காணிக்கையாக பக்கத்தில் உள்ள ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயில்லையோ போய் உங்களால் முடிந்தது ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதோ ஒரு காணிக்கையை போட்டுட்டு இதை ஒரு குரு தட்சிணையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவாலயத்தில் போய் தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் போய் மனசார உட்காந்துட்டு அதில் வந்து நீங்கள் பண்ணுங்க ஒரு சில நேர்கள் வந்து எனக்கு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க அந்த ஃபோட்டோவெலாம் வச்சு நாங்கள் குரு ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் தயவு செஞ்சு இருக்கூப்பி கெஞ்சி கேட்குறேன் நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் என் ஃபோட்டோவெலாம் மாட்டாதீங்க நான் அதுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி சாமியார் ஆள் எல்லாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு உங்கள் மனசுக்குள்ளே அப்படி இந்த குரு நம்பிக்கை இருந்தால் போதும் நான் ஏன் சொல்கிறேன்னா நானும் வந்து லௌக்கீக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் வந்து சந்நியாசி அல்ல அதனால் அந்த லெவலில் வந்து நீங்கள் என்ன கொண்டு போகாதீங்க என்ன சில பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணி பூவெல்லாம் போடக்கூடாதுங்க ஸோ சில பேர்லாம் நீங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஸோ அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அதெல்லாம் அனுப்பும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் ஏன்னா நான் லௌகீகத்தில் இருக்கேங்க அதெல்லாம் வேண்டாம் சரியா அப்படிங்கும்பொழுது நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனசார குருவாக நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி குரு காணிக்கையாக நீங்கள் உள்ளே போட்டுட்டு இந்த மந்திர ஜபம் பண்ணும்பொழுது சித்தியாகும் இது எத்தனை நாள் நீங்கள் சித்தி பண்ணணும் இந்த ஜபம் நீங்கள் பண்ணக்கூடிய காலங்களில் பதினாறு நாள் நூற்றி எட்டு முறையாவது மினிமம் நீங்கள் ஜபம் செய்யணும் அப்போ நீங்கள் செய்யும் செய்யும் பொழுது ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நடு விரலாலையும் கட்டை விரலாலையும் கீழ் நோக்கி ருத்ராட்ச மாலையை உருட்ட வேண்டும் மேல் நோக்கி உருட்டக்கூடாது அது ஸ்தம்பன பிரயோகத்துக்கும் மாரக பிரயோகத்துக்கும் மட்டும் தான் பண்ணணும் மாரகம்னா தப்பாக கூடாது ஒரு உடலுக்கு நோய் இருந்தாலும் அது பேர் மாரகம்னு பேர் சரியா அப்படிங்கும் பொழுது இதை கீழ் நோக்கி தான் உருட்டணும் இந்த ஜபத்தை நீங்கள் செஞ்சுக்கிறதும் நல்ல விசேட பலனை கொடுக்கும் இந்த யமகண்ட நேரத்தில் அந்த நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்ல எந்த கிரகத்தினால வருதோ அந்த காலங்களில் பண்ணிக்கோங்க இந்த பூஜைகளை செய்கிறதும் அதே போல் எப்பயுமே நீங்கள் அந்த பூஜைகள் செய்யும் கூடிய காலங்களில் அருகம்புல்லை வைத்து அருகம்புல்லுக்கும் நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க ரொம்ப தடையா இருந்தா உங்களுக்கு நான் அந்த அறுபத்தி நாலு கணபதியில் முக்கியமான கணபதி நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்குறேன் முன்னாடியே ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகா இது வக்ரதுண்டாய கணபதியோட பீஜா அக்ஷர மந்திரம் இந்த மந்திரத்தையும் மனசார நீங்கள் ஜபம் பண்ணிட்டு அப்போ நீங்கள் நைவேத்தியம் என்ன பண்ணிக்கலாம் வாழப்பழம் உங்களால் என்ன முடியுமோ சுவாமி இது தான் வைக்கணும்லாம் எதுவும் சொல்ல கிடையாதுங்க உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் அப்போ உங்களால் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா கல்கண்டு கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் எதுக்காக நான் அருகம்புல் வைக்க சொல்கிறேன்னா அருகம்புலுக்கு தோஷம் கிடையாது இப்போ நீங்கள் மல்லிகைப்பூவே வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் மல்லிகைப்பூ வச்சா மல்லிகைப்பூ மாற்றணும் பட் அருகம்புல்லுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈவன் நீங்கள் அதே அருகம்புல்லையே எடுத்து மறுநாள் காலத்தால் தண்ணியில் நினச்சிட்டு திருப்பியும் வச்சாலும் அருகம்புல்லுக்கு தோஷம் இல்லை ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வேணும்னாலும் அருகம்புல்லை எடுத்து ஓம் பக்கரதுண்டாயகும் ஸ்வகா ஓம் பக்கரதுண்டாயகும் ஸ்வகா ஓம் பக்கரதுண்டாயகும் ஸ்வகான்னு ஜபமும் செய்யலாம் அதோடு சேர்த்து நாம் முன்னாடியே சொல்லி கொடுத்த தன ஆகர்ஷண கணபதி மந்திரமான ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வரவரத மமதன தானிய ஸ்மிருதம் தேகி சுவாஹா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து மனதிற்குள்ளேயே ஜபம் செய்ய 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 மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீர்கள்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே சரி அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது திருத்தலங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணும் இப்போது இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேங்க பிள்ளையார்பட்டி ஒரு சிறந்த இடமாக இருக்கும் அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் ஆலயம் வந்து மிக சிறந்த இடமாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரி கணபதி உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க நான் இலவசமாகவே உங்களுக்கு தரேன் அன்பர்களே விருப்பமாக இருக்கிறவங்க எனக்கு இந்த ராசி நானே எனக்கு இந்த கணபதி வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து தந்துடுறேன் அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை எடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஆற்றுல வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நீங்கள் இதில் கேட்காதிங்க தயவு செஞ்சுன்னா நான் எந்த திசையில் இந்த சுவாமியை வைக்கணுங்கிறத கேட்காதிங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் சுவாமி கிழக்கில் இருந்தாலும் சுவாமி உங்களை காப்பாற்றுவார் மேற்கில் இருந்தாலும் காப்பாற்றுவார் வடக்கில் இருந்தாலும் காப்பாற்றுவார் தெற்குல இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அவருக்கு திசையோ திக்கோ கிடையாது சுவாமிக்கு அதனால் இதே மாதிரி விஷயங்களோட நாளை இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருந்ததோட ஒரு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்